வணக்கம் நண்பா, உங்க சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு, அதிகமான வியூஸ் பாக்குறதுக்கு, ஷார்ட்ஸ் வீடியோவா இருந்தாலுமே லாங் வீடியோவா இருந்தாலுமே என்னென்ன டைம்லலாம் வீடியோஸ் போடலாம் அப்படின்றதுக்குண்டான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்க சேனலுக்கு. பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுடைய யூடியூப் சேனலையோ அல்லது உங்க பிசினஸையோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஆர் கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல பெய்டு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நாங்க இது ஒரு பெய்டு சர்வீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், தாராளமா இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகேப்பா. உங்களுடைய யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூஸ் போனாதான் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றத ஃபாஸ்டாக கெயின் பண்ண முடியும். ஸோ என்ன டைமிங்கில் வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பாக அதிகமான வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்கள் சேனலில் வெறும் 3 மெத்தடு மூலயமா என்ன டைமிங்கில் நம்ம வீடியோஸ் போட்டால் அதிகமான வியூஸ் போகும் அப்படின்றத சூப்பராக கண்டுபிடிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட், நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு, யூடியூப் ஸ்டூடியோ அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் செக்ஷனில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. When your viewers are on YouTube அப்படின்ற செக்ஷன் காமிக்கும். ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேபி அந்த செக்ஷனில் டேட்டாஸே கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட் சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒருவேளை எனக்கு இதிலேயே டேட்டாஸ் இருக்கு ப்ரோ, பாக்ஸ் பாக்ஸா போட்டு டேட்டா சம்திங் காமிச்சிட்டு இருக்கு கார் கலரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைட்ல வந்து டைமிங் போட்டிருக்காங்க இல்லையா, அண்ட் மேல வந்து டேஸ் மண்டே ஃப்ரைடே டியூஸ்டே வெனஸ்டேன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லா டேலையுமே இந்த பர்டிகுலர் டைமிங்கில் எந்த பாக்ஸில் ரெகுலராக டார்க் கலர் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். டார்க் கலர் வந்திருந்தால் உங்களுடைய ஆடியன்ஸ், அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீடியோஸை ஆல்ரெடி பார்த்த மக்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் டைமிங்கில் ரெகுலராக ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் டார்க் கலர் பாக்ஸில் காமிச்சிட்ருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் எல்லா டேஸ்லையுமே ஒரே மாதிரியான டார்க் கலர்ஸ் வந்துருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு பர்டிகுலர் சூப்பர் டைமிங் யூடியூப் வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு. அந்த பர்டிகுலர் டைமிங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் அப்லோட் பண்ணும்போது கம்பேரட்டிவ்லி உங்களுக்கு அதிகமாக வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது மெத்தட், உங்களுக்கு மேபி இந்த டேட்டாவே ஷோ ஆகலை அப்படின்னா, டைரெக்டாக ஆடியன்ஸ் டேப்லேயே ஏஜ் அப்படின்ற கேட்டகரி ஆஃப் குரூப்ஸில் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனலில் காமிச்சிட்ருக்கும் என்னென்ன ஏஜ் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனலில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஏஜாக இருந்தாலுமே நான் அதுக்கு பர்டிகுலர் டைமிங் வச்சுருக்கேன், அந்த பர்டிகுலர் டைமிங்கை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலுமே லாங் வீடியோவாக இருந்தாலுமே கண்டிப்பாக வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆடியன்ஸ் டேப்ல ஏஜ் கேட்டகரியில கிராஃப் காமிக்கிறாங்க இல்லையா, அது 13-17 அப்படிப்பட்ட ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் தான் உங்கள் வீடியோஸை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்ற கிராஃப் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய டைமிங் ஈவினிங் 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் பார்க்கலாம். இன்கேஸ் 18-24 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் நம்ம சேனலை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்ற டேட்டா காமிச்சிச்சுன்னா, உங்களுடைய டைமிங் ஈவினிங் 3-5 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வீடியோஸாவது பப்ளிஷ் பண்ணிடுங்க. இன்கேஸ் 25-34 ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா, 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலுமே வீடியோஸ் போடலாம், அது எல்லாமே பெட்டர் டைமிங் தான். பிகாஸ் 25-34 ஏஜ் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒர்க்கிங் பீப்புளாக தான் இருப்பாங்க, அவங்க இயர்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் 5:00 வரைக்கும் கண்டிப்பாக பிஸியாக இருப்பாங்க. 6:00 மேலே தான் அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப்பில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் அதிகமாக போகும். அண்ட் இன்கேஸ் இந்த கேட்டகரியெல்லாம் இல்லைப்பா, எனக்கு வந்து 35 ஏஜுக்குமே அதிகமாக உள்ள பீப்புள்ஸ் தான் என்னுடைய ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ளே ஒரு வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு அதிகமான வியூஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது மெத்தட். 3வது மெத்தட், இல்லைப்பா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் சொன்னீங்களே டைமிங் அண்ட் டே அப்படின்றது, எனக்கு அந்த டேட்டாவுமே இல்லை. ரெண்டாவதாக ஏஜ் கேட்டகரி சொல்கிறீங்களையா, எனக்கு அந்த டேட்டாவுமே யூடியூப்பில் காமிக்கலை, எனக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு டேட்டாவுமே காமிக்கவே செய்யலை அப்படின்னா, 3வது மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்
சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீங்க, 50 வீடியோ போட்டிருக்கீங்கன்னா எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட டே அப்படின்றத விட்டுருங்க. என்ன டைமிங்ல வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்க யூடியூப் ஸ்டுடியோ அனாலிட்டிக்ஸ்குள்ள போனாலே காமிச்சிடும். அதுல பர்டிகுலரா என்ன டைமிங்ல போட்டிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பேக் டு த ஃபார்ம் 1 ஹவர் அப்படின்ற டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்ததா போடக்கூடிய ஒரு 10 வீடியோ வரைக்கும் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த டைமிங்ல கண்டிப்பா உங்க ஆடியன்ஸுக்கு ஓகே இந்த டைமிங்கா இந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்துடும்பா அப்படின்ற விஷயம் ரெகுலரா பழகும் போது கண்டிப்பா டெய்லியுமே இந்த டைமிங்ல வீடியோ வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வியூஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். அப்படி ரெகுலரா வியூஸ் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா 1000 சப்ஸ்கிரைபர் அதுக்கு மேலயுமே ஈஸியாவே ரீச் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.